காலையிலே வெள்ளிக்கிழமை சரி சாமி கும்பிட்டுட்டு போவோம் நல்ல காரியத்துக்கு போகிறோம் காலையிலே விளக்கு பற்ற வச்சிடலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு மறுபடியும் நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போனோம். அதுக்கு முன்னாடி சரி ஓகே பக்கத்தில் பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு பூ வாங்கிட்டு போனோம். பட் அங்கே நட திறக்கல உள்ள, அதனால் வெளியே நின்றுனே சாமி அங்கே கோயில் உள்ளே வந்து ஐயர் எதுவும் இல்லை. பட் அதனால் நாங்கள் உள்ளே சாமிக்கு பூவை மட்டும் கேட் வெளியே எல்லோரும் வச்சுட்டு தான் போயிட்டு இருந்தாங்க எல்லாருமே. அதனால் நாங்களும் அது மாதிரி பூவை வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு ஓகே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா நல்ல நேரத்துலேயே சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருந்தாங்க. அதனால் அங்கே போனோம். போயிட்டு அங்கே போயிட்டு நாங்கள் ஃபோன்லாம் எடுத்து யூஸ் பண்ணல. பட் அங்கே எல்லோரும் இருந்தால் நிறைய பேர் இருந்தாங்களா, ஸோ நாங்கள் விலாக் எடுக்கிற அளவுக்கு இன்னும் நாங்கள் பெருசாக டெவலப் ஆகலை அப்படின்றதுனால ஏதோ எங்களால் முடிஞ்சதை இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதனால் கொஞ்சம் குவாலிட்டியிலேருந்து எல்லாமே கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கே எல்லா ஒர்க்கும் முடிஞ்ச அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம். வந்தப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க உடனே ஆஃபீஸ் போகணும் அப்படின்ட்டாங்க. அதில் வந்து அவங்களுக்கு துணியெல்லாம் அயன் பண்ணி எடுத்து கொடுத்தேன். வரும்போதே கடையில் சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அதனால் டிஃபன் இட்லி சாப்பிட்டுட்டு ஆள் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அவங்களும் வேறு லீவு அடிக்கடி ரொம்ப போட வேண்டியிருக்குது, அதனால் நான் உடனே கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஏன்னா நான் புது வீட்டுக்கு போகலாம் அப்படின்னே வேண்டாம் இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எங்களுக்கோட ஒர்க் இன்னைக்கு முடிஞ்சுது. பூனைக்குட்டியும் தூங்கிட்டான். அவளும் காலையிலே சாப்பிடல, எதுவும் சாப்பிட்லன்னு தான் ஆள் ரொம்ப டயர்டில் ஆள் தூங்கிருச்சு. அதனால் அவங்களும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். தேங்க்யூ.